விரைவு செய்திகள். 2021-22 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி தாக்கல் மற்றும் பல்வேறு தணிக்கை அறிக்கைகளுக்கு கால அவகாசத்தை நீட்டித்த மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி வருமான வரி தாக்கல் செய்வதற்கு ஏற்கனவே இம்மாதம் இறுதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது டிசம்பர் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2020-21 ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையை தாக்கல் செய்ய வரும் ஜனவரி 15 வரை கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டத்தின் கட்டமைப்பை துரிதப்படுத்துவதற்காக காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட ஃபுல் ஸ்பேன் லாஞ்சிங் எக்யூப்மெண்ட் என்ற எந்திரத்தை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், சுயசார்பு இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்கும் விதமாக 1100 மெட்ரிக் டன் திறன் கொண்ட இந்த எந்திரம் சென்னைக்கு அருகேயுள்ள காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள பெருமைக்குரியது என்று கூறினார். மேலும் இதுபோன்ற எந்திரத்தை தயாரிக்கும் இத்தாலி, நார்வே, கொரியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பட்டியலில் தற்போது இந்தியாவும் சேர்ந்துள்ளது என்று அவர் கூறினார். தரையிலிருந்து விண்ணில் பாயும் நடுத்தர ரக ஏவுகணை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்சல்மர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறையின் செயலாளர் ஜி சதீஷ் ரெட்டி இந்திய விமானப்படை தலைவர் ஏர் சீப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதூரியாவிடம் இந்த ஏவுகணையை ஒப்படைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏவுகணை தயாரிப்பு குறித்து பாராட்டி, இது உலகத்தரம் வாய்ந்த மிக சிறந்த ஏவுகணை என்று குறிப்பிட்டார். ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாவட்டமாக தேனி மாவட்டத்தை மாற்றும் வகையில் அங்கன்வாடி பணியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரியகுளம் இ புதுக்கோட்டை ஊராட்சியில் ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்போது போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட ஊட்டச்சத்து விழிப்புணர்வுக்கான காய்கறிகள் கண்காட்சியும் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். முன்னதாக ஊட்டச்சத்து குறைபாடுகளை நீக்க அங்கன்வாடி பணியாளர்கள், குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் மாபெரும் தடுப்பூசி முகாம் நடைபெற இருப்பதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 625 மையங்களில் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் தெரிவித்துள்ளார். அன்று காலை 7 முதல் மாலை 7 வரை நடைபெறும் என்றும், பொதுமக்கள் அனைவரும் தங்கள் இருப்பிடங்களுக்கு அருகாமையில் உள்ள முகாம்களை பயன்படுத்தி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை தபால் நிலையத்தில் வரும் 21 குறை தீர்க்கும் முகாம் நடைபெறும் என்று தலைமை அஞ்சலகம் தெரிவித்துள்ளது. பதிவு தபால், மணி ஆர்டர், சேமிப்பு வங்கி ஆகியவை குறித்த குறைகள் இந்த முகாம் மூலம் சரி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவைகள் தொடர்பான புகார்களை நேரிலோ, தபால் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. 21 மாலை 3 நடைபெறும் முகாமில் பயனாளிகள் நேரிலும் கலந்து கொள்ளலாம் என்றும் தலைமை அஞ்சலகம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு, கொரோனா தடுப்பூசி, நாட்டின் 75th ஆண்டு சுதந்திர விழா தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மாவட்ட அலுவலர் டி ராஜ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாநகராட்சி சுகாதார நல அலுவலர் எஸ் நமச்சிவாயம், மக்கள் தொடர்பு கள அலுவலர் கே ஆனந்த் பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் மகப்பேறு காலத்தில் தாய்சேய் நலனுக்கு அவசியம் ஊட்டச்சத்து என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. We'll be right back.